இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் காளி என்று சொன்னதுமே அனைவரின் மனங்களிலும் ஒருவித பய உணர்வு தோன்றும் சிவபெருமானிற்கு காலன் என்றொரு பெயருண்டு காலனின் துணைவி என்பதனால்தான் அன்னையை காளி என்கின்ற பெயர் கொண்டு நாம் வணங்குகின்றோம் காளி தெய்வம் காலத்திற்கும் கால மாறுதல்களிற்கும் ஆவாள் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை யாவற்றிற்கும் காரணம் இவளே அதேபோல போல இவற்றை போக்கும் சக்தி படைத்தவளும் இவளே காளி நேர்மையின் வடிவம் நாம் நேர்மையாக இருந்தால் காளியை வைத்து யார் நமக்கு துன்பம் நினைக்கிறார்களோ அவர்களை அழிப்பாள் காளி காளி ஞானத்தின் வடிவம் அறியாமை இருளை போக்குபவளும் அவளே தன்னை அண்டியவர்களுக்கு எவ்வித துன்பமும் நேராமல் காப்பாள் காளி மந்திரவாதிகள் வணங்கும் தெய்வம் காளியை வணங்குபவர்கள் மந்திரவாதிகள் என்றொரு கருத்தும் உண்டு ஆனால் இது உண்மையல்ல காளி அன்னையின் வடிவம் தீமைகளை அழித்து வெற்றியை அருள்பவள் பயத்தை போக்கி துணிவை தருபவள் நோய்களில் இருந்து நம்மை விடுவிப்பவள் மனிதர்களிற்கு மட்டுமல்லாமல் தேவர்கள் அசுரர்களுக்கும் அருள்பாலிப்பவள் அது மட்டுமல்லாமல் சிவனின் உயர்ந்த வடிவமான சரபேஸ்வரரிற்கும் சக்தி அளித்தவள் இவளே காளியை வழிபடுவதில் பல முறைகள் உண்டு மனதில் நினைத்தாலே போதும் உடனே ஓடோடி வந்து தன் பக்தர்களை காப்பவள்தான் காளி காளியை நினைத்து இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்லி வீட்டில் தினமும் விளக்கேற்றி வந்தால் நம் துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகுவதோடு அனைத்து வளங்களையும் நாம் அடையலாம் ஜெபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீ மகா காளியாய நமக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி